ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரீன் வீட்டு சாப்பாடில் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசமும் பீட்ரூட் பொரியலும் பண்ண போகிறோம். டெய்லி குழம்பாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்றதுக்காக ரசமும் பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ரசம்னா வெறும் ரசம், புளி ரசம், தக்காளி ரசம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு இல்லாமல் வெறும் ரசத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் சரி, பருப்பு ரசம் செஞ்சிட்டோம்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதை தனியாகவே நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். அதனால் நம்ம பருப்பு ரசம் பண்ணிவிட்டு பீட்ரூட்டில் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். பருப்பு வந்து முன்னாடியே நான் வேக வச்சுட்டேன். நம்ம பருப்பு ரசத்துக்கு வந்து ஒரு நம்ம சின்ன டம்ளர், டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே தான் வேக வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம குழம்பு எதுவும் பண்ண போகிறது இல்லையா, ரசத்துலேயே சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் பருப்பு அதிகமாகவே போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இந்த மாதிரி சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரசத்துக்கு தாளித்து விடலாம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிடலாம். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப சிம்பிளான வேலை, அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். சாதம் ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டோம்னா நம்ம ரசம் பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வச்சு விட்டுறலாம். நம்ம எப்பையும் போல் ஒரு படியில் வந்து நம்ம அரிசி போடுவோம், அதில் 1/2 படி நான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஜக்கில் வந்து 3 படி தண்ணி கரெக்டாக இருக்குது, அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். சாப்பாடு வச்சாச்சு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டோம்னா இது விசில் வந்ததுக்கப்புறம் தாளித்து விட்றலாம். இப்போ ரசத்துக்கு வந்து அரைச்சிடலாம். ரசத்துக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1 5 பல் பூண்டு, இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ரசத்துக்கு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்துடலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்காமல் ரசம் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பருப்பு ரசத்தை வச்சுக்கலாம். பருப்பு ரசம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சாம்பார்லாம் ரசம் ஊற்றியெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் ரசம் மட்டும் நம்ம குழம்பு வைக்காமல் வெறும் ரசம் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு ரசத்தை வச்சுருங்க. பருப்பு ரசம் வைக்கிறதும் பருப்பு வந்து கொஞ்சமாக போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, எப்பையும் போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 தக்காளியும் கரைச்சிட்றேன். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கரைக்கிறப்ப வந்து சில தக்காளி வந்து கரையவே கரப்படாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து தக்காளி எடுத்தாலே அந்த தக்காளி கரைக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தக்காளி கரைக்கிறப்ப கல் உப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த தக்காளியை கரைச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமே உங்களுக்கு ஈஸியாக கரப்பட வந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இல்லை நிறைய நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பை இந்த தக்காளி கூட சேர்த்து போட்டு நீங்கள் கரைச்சாலும் சரி, அந்த மாதிரி கரைச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி கரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கரைஞ்சி வரும். அவ்வளோதான், தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்தாச்சு. கரைச்சாச்சு, நம்ம ரசத்துக்கும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், புளியும் தக்காளியுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கலாம், அதையும் எந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள் பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் கரெக்டாக 50 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சோலையே அது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து தாளித்து விட்றது தான். சாப்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ சாப்பாடை இறக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, அடுத்து பெருங்காயத்தூள், 1-4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை இதில் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் மட்டும் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கு ரொம்ப கருகவெல்லாம் தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம ரசத்துக்கு அரைச்சோலையே அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, தக்காளி, பருப்பு, அதையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு,
ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த ரசத்துக்கு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டோம், தண்ணியும் சேர்த்தாச்சு. அடுத்து மல்லித்தலை. இப்போ ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரசம் வந்து நல்லா, எப்பயும் நான் சொல்கிறதா, ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், சூப்பர், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பருப்பு இருக்கிறதுனால நல்லா நுரக்கட்டிட்டு பொங்கிட்டே வருது. இப்போ அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசம் நீங்கள் பண்ணிங்கன்னா. ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழம்பு இல்லாமல் வெறும் ரசம் மட்டும் வச்சுக்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த மாதிரி நீங்கள் பருப்பு ரசம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே வந்து பருப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்குமா, நம்ம சாம்பாரில் ரசம் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும். அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தனியாக சாதத்துக்கு வெறும் ரசம் மட்டும் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி பருப்பு ரசம் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே, நம்ம நார்மலாக ஒரு பருப்பு ரசம் செஞ்சோம்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படின்னு தான் சேர்ப்போம். நான் வந்து 50 கிராம் பருப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ரசம் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்பாரில் ரசம் ஊற்றி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அந்த மாதிரி ரசம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ரசமும் நல்ல மணமாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிடலாம். ரசத்தை இறக்கி வச்சுட்டு பொரியல் பண்ணிடலாம். அதே போல் பீட்ரூட் வந்து நான் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் 1/4 கிலோ அளவுக்கு அதே தான் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கெலாம் நம்ம பண்ணுறது வந்து நம்ம துருவமும் பார்த்திங்களா, அந்த மாதிரி துருவி நம்ம பொரியல் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதாக வெட்டி நம்ம பொரியல் பண்ணால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம துருவினோம்னா நச நசன்னு இருக்கும், அது வந்து பொரியல் எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் பொரியல் பண்ணால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பொடியாக நிறைய வீட்டிலலாம் அந்த சாப்பர் வச்சுருப்பாங்க, ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதை வச்சுருப்பீங்களா, அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வந்து நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நான் வந்து கையில் தான் கட் பண்ணி எடுப்பேன். ஆனால் சரி, இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சாப்பர் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நானும் இன்றைக்கி சாப்பரில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக பொடியாக இருக்கணும். குறுன குறுனையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எடுத்தே நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கையில் வெட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கையிலேயே கூட இதோட பெரிய சைஸாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொரியல் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெட்டி தான் எடுத்துக்கணும். நீங்கள் சாதமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவுவீங்களா, நம்ம காய் சீவிர தட்டெல்லாம் வச்சு துருவுவோம் பார்த்தீங்களா, கேரட் இதெல்லாம் அந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா தான் நீங்கள் சாதம் பண்ணுறதுக்கு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பொரியல்னால் இப்படி பண்ணுங்கள், சாதத்துக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரெண்டுக்கும் நீங்கள் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். சாதம் பண்ணுறதுக்கும் இது போல் வெட்டி போட்டுட்டிங்கன்னா அந்த சாதத்தில் அந்த காய் வந்து அடிபடும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் நீங்கள் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியும் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியும் நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். அக்கா என்னடா பொரியலுக்கு இத்தனை வழக்கம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கு சரி நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்றலாம். பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே வரமிளகா, அடுத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப கலர் மாதிரி வதங்கவெல்லாம் தேவையில்லை பொரியலுக்கு, இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் பீட்ரூட் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஊற்றி ஒரே ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வந்து சீக்கிரமே வெந்துடும் தான், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பொரியல் கூத்துன தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு பாருங்கள். வத்தி நல்லா அந்த பொரியல் வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் இது.
சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு கூட தாளிக்கிறப்ப போட்டுறதுனா போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் இல்லாமல் கூட இந்த பொரியல் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிச்சிட்டோம், சாதமும் அப்பயே வச்சாச்சு, அது ஸ்டீமும் இறங்கிருச்சு, ரசமும் ரெடி, பொரியலும் ரெடி. இப்போ பரிமாறிடலாம். பருப்பு ரசம், பீட்ரூட் பொரியல், சாதம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் இன்னைக்கு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே. குழம்பு வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரசமும் பொரியலும். பொரியல் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எந்த பொரியல் வேணாலும் பண்ணிக்கலாம், அதே சமயம் வறுவல் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இதே போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.